சிலோன் ஃபேமஸ் டிஷ் சிலோன் கொத்து பரோட்டா எப்படி செய்யறது சொல்லி பார்த்துனாங்க. சரி, இந்த முறை நாங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெண்டு சாலட் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி போகிறேன். இதை நாங்கள் சிலோனில் சம்பல் அப்படின்னு சொல்லுவோம். வல்லார சம்பல், பாவக்காய் சம்பல் ரெண்டுமே கசப்பானது தான். ஆனால் கசப்பே தெரியாத மாதிரி ரொம்பவே டேஸ்டான மெத்தடில், ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி வாங்க, எப்படி செய்யறேன் போய் பார்ப்போம். இதோ இதுதான் வல்லாரக்கீரை. நான் கடையில் வாங்க போகிறது இல்லை, அம்மா வீட்லேயே வளர்க்குறா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வளர்க்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாச்சு நீங்கள் இந்த கீரை எடுத்துக்கொண்டீங்கண்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்திக்கு உதவும். இது நிறைய சத்துக்கள் அடங்கினது தான் இந்த கீரை. வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரம்பையில் நான் இந்த லாஸ்ட்டு சிக்கன் கறிக்கு போட்டுனா தான் நீ நான்வெஜ்க்கு நல்லா இருக்குமெண்டு, அதுதான் இது. நீங்களே எங்கேயாச்சும் கிடைச்சதுண்டா வாங்கி வீட்டில் வந்து நட்டு வச்சுடுங்க. இது லெமன் கிராஸ் வயிற்று பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறக்கு இது உதவி செய்யுமாம். அடுத்தது கத்தரிக்காய் செடி. இது இதில் ஒரு கத்தரிக்காய் வந்தது இப்போ தான், இங்கேயும் இருக்கணுமே. இது இப்போ தான் காய்ச்சி கொண்டு வருது. நிறைய பூ இருக்குது, ஸோ இன்னும் நிறைய கத்திரிக்காய் எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்னென்று பார்ப்போம். இது மலபார் வெள்ளரி. மம்மி நல்லா பழுக்க விட்டுருக்கா. நாங்கள் சிலோனில் இதை பழுக்க விட்டுட்டு வெட்டிட்டு நல்லா பிசைஞ்சு சீனி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, மம்மி சொல்லியிருக்கா. இனி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்கோ இங்கே ஒரு காய் இருக்கணும். இதோ இங்கே ஒரு காய் இருக்குது. நீங்கள் இந்த காயில் கூட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இன்னொரு காய் கொஞ்சம் லைட்டாக பழுத்து கொண்டு வருது. இதுதான் மலபார் வெள்ளரி செடி. அடுத்தது என்னென்று பார்ப்போம். அடுத்தது அடுத்ததும் கத்தரிக்காய். இது நிறைய பூ வருது. இங்கே கீரை இருக்குது. இது அரைக்கீரை. அடுத்தது கீழ்காய் நெல்லி. இது மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப சிறந்த மருந்து. இது இது கொய்யா மரம் வளர்ந்து கொண்டிருக்கு. அடுத்தது செம்பருத்தி பூ. இப்போ நல்ல பிரைட் ரெட், பார்க்குறக்கு அவ்வளோ வடிவாக இருக்குது. இது பசலைக்கீரை. இது நீங்கள் பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொன்னாங்கண்ணி கீரை. நீங்கள் இது மாதிரி வீட்லேயே கீரை வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு வகையான கீரை நீங்கள் சாப்பிடலாம். இது மின்ட் லீவ்ஸ். நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போட்டிங்கன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சரி வாங்க எல்லாத்தையும் திரும்ப ஒரு ரவுண்ட் பார்ப்போம். வெள்ளாரை, ரம்பை, அதுலேயே கீழ்காய் நெல்லி இருக்குது, லெமன் கிராஸ், கத்தரிக்காய், மலபார் வெள்ளரி. மம்மி பழைய வீட்டில் இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. இதுவும் எலுமிச்சை செடி. இதை காட்டு மறந்துட்டேன், இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருது. இந்த கீரை, இதுலேயும் பசலைக்கீரையும் இருக்குது. அலோவேரா இருக்குது. அலோவேரா ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் நிறைய மருத்துவ பலன்கள் கொண்டது. இது மாதுளை. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து, கன நாள் கழித்து இப்போ தான் பூ வந்திருக்கு. சீக்கிரமே ஒரு மாதுளம் பழம் எதிர்பார்க்கலாம். இன்னும் ரெண்டு இடத்துல இருக்குது, அப்புறம் காட்டுறேன். ஓகே, நாங்கள் இந்த வல்லாரக்கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இந்த சம்பளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வல்லாரக்கீரை, மைசூர் பருப்பு, பச்சை மிளகாய்,
தேங்காய் பால், சின்ன வெங்காயம், லெமன். ஓகே, இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி விடுவோம். பிறகு ஒரு 5 ஸ்பூன் மைசூர் பருப்பு போட்டு அவிய விடுவோம். ரொம்ப கூல் மாதிரி அவிய விடக்கூடாது. அது அவியிற கேப்பில் நாங்கள் இந்த வல்லார கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுடுவோம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக வெட்டி போடுங்க. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. பிறகு இப்போ இந்த மைசூர் பருப்பை அவிஞ்சிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுவோம். பிறகு அந்த வல்லாரக்கீரையில் ஒரு 30 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. பிறகு பச்சை மிளகாயை நல்ல குட்டி குட்டியாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பிறகு நல்ல கட்டி தேங்காய் பால் விடுங்க, 1 கப் தேங்காய் பால். தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் குறைய போட்டிருக்கேன், கூடிச்சுண்டா நல்லா இருக்காது, பத்தையிலேருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கையால். பிறகு லெமன் கொஞ்சம் விட போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்லா லெமன் புளிஞ்சு விடுவோம். பிறகு இப்போ அந்த மைசூர் பருப்பு ஆறிட்டு அதையும் இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பாருங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஊறும். அந்த கசப்பு தெரியாமல் அப்போ தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சாலட் இது. உங்களுக்கு கசப்பும் பெருசாக இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுவையான வல்லாரை சம்பல் ரெடி. பார்க்கவே இவ்வளோ யம்மியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாவக்காய் சம்பல். தேவையான பொருள் தக்காளி, பாவக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மூணுத்தையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் நிறைய எண்ணெய் விட போகிறோம். ஏனென்றால் அந்த பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நிரம்ப எண்ணெய் விட்டாச்சு. இப்போ அந்த பாவக்காயை போட்டு பொரிக்க போகிறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் இதை ஃப்ரை பண்ணான். அடி பிடிக்காமல் லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ பொரிஞ்சிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியணும். இப்போ நல்ல நீங்கள் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சிப்ஸ் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இந்த பதத்தில் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். இப்போ இதை ஆறிட்டு இதை ஆற விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ தக்காளியை சேர்ப்போம். ஒரு 2 பெரிய தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். பிறகு சின்ன வெங்காயத்தை நீங்கள் இதை விட இன்னும் குட்டியாக கட் பண்ணி போடுங்க. எனக்கு கையில் கொஞ்சம் வெட்டி இருக்குது, அதனால் அதுக்கு மேலே வெட்ட முடியலை. பிறகு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய். தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் தாராளமாக போடலாம். இது நான் கொஞ்சம் போட்டுட்டு பிறகு பத்தையிலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த தக்காளி கரையிற மாதிரி நல்லா கையில் போட்டு மேஷ் பண்ணுற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் அந்த உப்பு, தக்காளியோட புளிப்பு, பச்சை மிளகாயோட உரைப்பு இதெல்லாமே சேரும். நீங்கள் இது பண்ணிக்கி அப்பப்போ அந்த பாவக்காய் சிப்ஸ் மாதிரி இருக்கனால முடியும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் சம்பல் ரெடி.